வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். குறைவான தொகைக்கு விற்கப்பட்டதன் மூலம் 5G அலைக்கற்றை ஏலத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக திமுக மக்களவை உறுப்பினர் ஆ. ராசா குற்றம் சாட்டியுள்ளார். 5G அலைக்கற்றை ஏலம் திங்கட்கிழமை முடிவடைந்த நிலையில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு 150,000 கோடிக்கு ஏலம் விடப்பட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கலாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விளக்கமளித்த மத்திய அமைச்சர் சந்திரசேகர், ஆன்லைன் சூதாட்டத்துக்கு இடமளிக்கும் இணையதள பக்கங்களுக்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என தெரிவித்தார். தமிழகத்தில் தண்டோரா அறிவிப்புக்கு தடை விதித்து தலைமைச் செயலாளர் இறையன்பு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், அறிவியல் வளர்ந்து தொழில்நுட்பம் பெருகிவிட்டதால் தண்டோரா அறிவிப்பு இனி தேவையில்லை எனவும், ஒலிபெருக்கிகளை வாகனங்களில் பொருத்தி அனைத்து இடங்களுக்கும் தகவலை கொண்டு சேர்க்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். கரோனா பொது முடக்கத்தால் கலை இழந்து இருந்த ஆடிப்பெருக்கு விழா 2 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி காவிரி படித்துறைகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதேபோல கோவை நொய்யல் கரையோர பகுதிகளிலும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மக்கள் புனித நீராடி தங்களது குலதெய்வங்களை வழிபட்டு சென்றனர். எடப்பாடி பழனிசாமி மீதான 4,800 கோடி ரூபாய் ஒப்பந்த முறைகேடு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் ரஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. தைவான் விவகாரத்தில் சீனா அமெரிக்கா இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. சீனாவின் கடும் எதிர்ப்பை மீறி அமெரிக்க நாடாளுமன்ற பேரவைத் தலைவர் நான்சி பெலோசி தைவான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் தைவான் எல்லையையொட்டி சீனா தனது ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமன்வெல்த் போட்டியில் இன்று நடைபெற்ற பளு தூக்குதலில் ஆடவர் 109 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் 355 கிலோ எடையை தூக்கி வெண்கலப் பதக்கம் வென்றார். காமன்வெல்த் போட்டியில் இந்திய அணி இதுவரை 5 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 14 பதக்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் சங்கரின் மகளான அதித்தி நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக மாவீரன் திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் கார்த்தி நடிக்கும் விருமன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகும் அதித்தியின் முதல் படமே வெளியாகாத நிலையில் அவரின் அடுத்த படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com-இன் செய்திகள் சிலவர்களில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.